இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேடோவை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் டீ கோனை வச்சு. அதுக்கடுத்து டீ கோனை வச்சே நம்ம எப்படி ட்ரைவ் விளாட்றதுன்னு இப்போ பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இவர் வந்து ஷேடோ வந்து எப்படி சொல்லித்தரப்போகிறோன்னு பார்ப்போம். இவர் தான் இப்போ ஷேடோ வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லேயும் கவர்ஸு, அடுத்து கிளான்ஸு, ஆண்ட்ரைவ் எப்படி ஆடுறோன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இப்போ பொசிஷனில் நிற்பார். இதுதான் பொசிஷன் நம்பர் ஒன். அடுத்து இப்போ நான் நம்பர் டூ சொல்வேன், அவரோட ஃபுட் ஒர்க் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்பர் ஒன் வந்து இதுதான் பொசிஷனு, பேட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி ஹெட்டை வந்து பவுலரை பார்த்து ஃபேஸ் பண்ணி நிற்கணும். காலெல்லாம் ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு நின்னணும். இப்போ நம்பர் டூ ஃபுட் ஒர்க் வந்து எப்பயுமே ஷேடோ பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும் ஃபுட் ஒர்க்கு. பேட்டை வந்து பேக் சைட்லேருந்து வரணும், அடுத்து ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த பாலை ஃபேஸ் பண்ணி நிற்கணும், ஹெட்டும் வந்து பாலை பார்த்துருக்கணும். த்ரீ, இதுதான் பெர்ஃபெக்ட் ஷேடோ. இப்படி தான் ஷேடோ பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸில் வந்து பால் எப்படி நம்ம நிப்பாட்டுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த பொசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரைவ். ஸ்ட்ரெயிட் ட்ரைவில் வந்து ஷேடோ டிஃபென்ஸ் எப்படி வைக்கணும்னு இப்போ பார்க்க போகிறோம். ரெடி ஒன், ரெடி டூ, த்ரீ. அதாவது பேட்டுக்கும் பேடுக்கும் கேப் இருக்கக்கூடாது, க்ளோஸாக வைக்கணும். அப்படின்னா தான் பால் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ ஆன் ட்ரைவ். ஆனில் எப்படி நம்ம வந்து டிஃபென்ஸ் வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரெடி த பொசிஷன் ஒன், டூ, த்ரீ. பாருங்கள், பேட்டுக்கும் பேடுக்கும் கேப் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஷேடோ பொசிஷன்லேயும் இருந்துட்டு பாலை வந்து ஒரு ஃப்ளோவோடு ஆட போகிறாரு. ரெடி த த்ரீ, டூ, ஒன். கவர்ஸில் நீட்டாக பாலை கிளியர் பண்ணார். அடுத்து ரெடி, இப்போ ஸ்ட்ரெயிட் ட்ரைவில் த்ரீ, டூ, ஒன். ஓகே, இப்போ ஆனில் த்ரீ, டூ, ஒன். வெல் பிளேட். இப்போ நம்ம பார்த்தது ஷேடோ. இப்போ வந்து அவர் டிரைவ் ஆடி காட்ட போகிறாரு. டிரைவ் எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம். ரெடி, டிரைவ் ஆடும்போது பேட்டை வந்து ஃப்ரீயாக விடணும். அதாவது எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம முன்னாடி குனிகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு டிரைவ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும், பால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். பேட்டை வந்து நம்ம அதாவது கீழே இருந்து இப்படி விட்டு கையை அப்படி எடுத்து காட்டணும். அவர் இப்போ செஞ்சு காட்டுவார். இப்போ பாருங்கள் ஆண்ட்ரே, இப்போ கிளான்ஸ்